வெல்கம் நம்ம இந்த வீடியோவில் மத்தியம புத்தகமான ஹிந்தி பிரச்சார் வாகினி டூவில் ஃபஸ்ட் பேப்பர் பகுதியில் தேர்ட் ரோமல்டராக வரக்கூடிய ஃபோர்டீன் மார்க் எஸ்ஸே ஆன போயம் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இந்த வீடியோவில் மத்தியம புத்தகமான ஹிந்தி பிரச்சார் வாகினி டூவில் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி நைன் ஃபர்ஸ்ட் பேப்பர் பகுதியில் தேர்ட் ரோமெட்டராக வரக்கூடிய போயம் எஸ் தான் பார்க்க போறோம் ஏக் பூந்து ஏக் பூந்த் அப்படின்னா ஒரு துளி அதாவது ஒன் டிராப் அதாவது ஒரு சொட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இப்போ நம்ம எஸ்ஏ படிக்கலாம் பாதலோங்கி கோதுமேம் செல் கர் பாணிக்கு ஏக் பூந்த் ஆகே படி அவர் பார் பார் சோச்சனைலி கி க்யோர் பாக நிகழி பாதலோங்கி கோதுமேம் செல் கர் மேகத்தினுடைய மடியிலிருந்து புறப்பட்டு இப்போ கோது அப்படின்னா மடின்னு பொருள் இந்த கோது அப்படிங்கிற வேர்டு வந்து ஃபீமேல் அப்படிங்குறனால அதுக்கு முன்னாடி கீ அப்படிங்கிற வேற்றுமை ஒரு வந்திருக்குது மேகத்தினுடைய மடியிலிருந்து புறப்பட்டு பாணிக்கு பூந்து தண்ணீரினுடைய ஒரு துளியானது இந்த ஒரு துளி அப்படிங்கிற ஏக் பூந்து அப்படிங்கிற சொல்லும் ஃபீமேல் அப்படிங்கிறனால கீ அப்படின்னு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஆகேபடி முன்னேறி வந்தது அவர் மேலும் பார் பார் சோச்சனை லகி அடிக்கடி யோசிக்க தொடங்கியது கி என்னவென்றால் அதாவது அது என்ன யோசிக்க தொடங்கினுச்சுன்னா வகு கியோ கர்சே பாகர் நிக்கலி அந்த துளியானது ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தது என்று யோசிக்க தொடங்கியது இப்போ நெக்ஸ்ட்டு பேரா வகு பக்வான் சே பூச்சி தீகேக்கி வகு பச்கி யா தூல் பன்கர் மிட்டிமே சமாஜாயேகி வகு பகவான் சே பூச்சி தீகை அது அதாவது அந்த துளியானது பகவானிடம் அதாவது இறைவனிடம் கேட்கிறது அது கி என்ன கேட்குதுன்னா வகு பஜ் ஜாயேகி அது தப்பி பிழைக்குமா யா அல்லது தூள் பன்கர் தூசியாக ஆகி மிட்டிமே சமாஜாயேகி மண்ணோடு கலந்து விடுமா வகு பூச்சி ஹேங்கி வக அங்காரை மேம் படுக்க ஜல் ஜாயேகி யா கே தலோம் பர் கிர்கர் அப்பனா ஸ்தான் கிரகன் கரேகி வகு பூச்சி ஹேங்கி அது அந்த துளியானது கேட்குது என்னன்னா வகு அங்காரை மேம் படுக்கர் அது நெருப்புத் துண்டில் விழுந்து ஜல்ஜாயேகி எரிந்து போய்விடுமா யா அல்லது கமல் கே பூல் கே பூல்கே பர் கிர்கர் தாமரை பூவினுடைய இதழ்களில் விழுந்து அப்னாஸ்தான் கரேகி அதை தன்னுடைய இடமாக ஆக்கி கொள்ளுமா இப்போ நெக்ஸ்ட் பேரா உஸ் சமை ஏக் ஐசி ஹவா பஹேலகி ஜிசுசே வக்பூந்த் அனிச்சாசே சமுதிரமே ஜாக்கர் கிர்படி உஸ் சமை அந்த நேரத்தில் ஏக் ஐசி ஹவா லகி ஒரு இப்படிப்பட்ட காற்றானது வீசத் தொடங்கியது எப்படின்னா ஜிசுசே பூந்து அதனால் அந்த துளியானது அதாவது அந்த காற்று வீசியதால் அந்த துளியானது அணிச்சாசே தன்னுடைய விருப்பமே இல்லாமல் ஜாக்கர் கிருப்படி கடலில் போய் விழுந்து விட்டது சமுதிரமே எக் சுந்தர் சீப்புகா மோஹ் குலாத்தா அவர் வகுபூந்த் உசி சீப்பு மேம் ஜாக்கர் கிர்படி அவர் வகு மோதி பன்கை சமுதிரமேம் கடலில் ஏ சுந்தர் சீப்புக்கா மொகு ஒரு அழகான சிப்பியினுடைய வாயானது குழாத்தா திறந்திருந்தது அவர் மேலும் வகு பூந்து அந்த துளியானது உசி சீப்பு மேம் ஜாக்கர் கிர்படி அந்த சிப்பியில் சென்று விழுந்து விட்டது அவர் மேலும் വഗം मोती बन गई ಅದು മുത്തாக मारी விட்டது இப்ப നെക്സ്റ്റ് പേജ് ലാസ്റ്റ് пара കവി કહેते हैं कि बहुत लोग ऐसे हैं जो घर से बाहर निकलते समय झिझकते हैं डरते हैं कवि कहते हैं कि कवि निर कोरीगर कि ये ना रहा ना बहुत लोग ऐसे हैं नरे पैर इपड़ी ताई रखांगा जो अवंग घर से बाहर निकलते समय वीटे, वीटे वेलिए वे पुराब झिझकते हैं तयंग गार डरते हैं भयपड़गर लेकिन उन्हें मालूम नहीं कि घर से बाहर निकलकर बाहर की दुनिया को जानना चाहिए और स्वयं को इस दुनिया में जीने लायक बना लेना चाहिए லேக்கின் உனேம் ஆனால் அவர்களுக்கு கர்சே பாகர் நிக்கல்கர் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு பாகர்கி துனியாக்கோ ஜான்னா சாகியே வெளி உலகை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் மேலும் ஸ்வயம்கோ தன்னையே ஏஸ் துனியா மேம் இந்த உலகத்தில் ஜீனே லாயக் பனாலேனா சாகியே வாழ தகுதியுள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் கி என்பது மாலும் நகி தெரிவதில்லை ஓகே விவர்ஸ் நம்ம இது வரைக்கும் மத்தியமாக புக்கில் ஃபஸ்ட் பேப்பர் பகுதியில் தேர்ட் ரோம்மெண்ட்டராக வரக்கூடிய போய் மெசேஜ் படித்து முடித்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ விவர்ஸ்